இந்த வாரமும் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இருந்தா நான் சொல்ற மாதிரியே நீங்க சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? Hallelujah! நல்ல சத்தமா சொல்லுவீங்களா? Come on! Hallelujah! One more time! Hallelujah! Super! நல்லா இருக்கிறீங்களா? Last week எல்லாம் நல்லா படிச்சிங்களா? நீங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, ஒழுங்கா படிச்சிங்களா? ஓகே. பைபிள் வாசித்தீங்களா? வெரி குட். ஜெபம் பண்ணீங்களா? இதுதான் அங்கிள் எப்பொழுதும் கேட்பேன், ஓகேயா? நீங்க செய்யணும், கட்டாயம் செய்யணும். பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம ஆன்லைன் கிளாஸ் என்ன செய்யக்கூடாது? அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, நல்ல பிள்ளைங்க. இந்த வாரத்திலையும் புதிய சாங் கற்றுக்கொள்ள போறோம். வெற்றி 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 அப்படின்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு எல்லாத்துலயும் வின் பண்ணும்னு ஆசை, எல்லாருக்கும் ஆசை, அப்படிதானே? அப்படி ஒரு பாட்டு இருக்குது, லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுமி நில்லுங்க, எழுமி நில்லுங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ஆக்ஷன் செய்ய ரெடி ஆயிட்டீங்களா? வெற்றி 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 இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. தோல்வி எனக்கு இல்லை அப்படின்னு பாட போறோம். தோல்வி உண்டா? இல்ல. பாட்டு பாடலாமா? லேர்ன் பண்ணலாமா? கம் ஆன்.
இப்போ மட்டும் இல்லை, எப்பெல்லாம் எக்ஸாம் வருதோ அப்பவும் சரி, உன் லைஃப்பில் நிறைய டெஸ்ட் வரும். தெரியுமா, ஏசப்பா பிள்ளையா நடக்கிறோமா இல்லையா, சாத்தானுடைய வார்த்தையை தான் நம்ம கேட்டு நடக்கிறோமா, நிறைய டெஸ்ட் வரும். கீழ்ப்படுகிறோமா இல்லையா, உண்மையாக இருக்கிறோமா இல்லையா, இப்படி நிறைய டெஸ்ட் உன் லைஃப்பில் வரச்சமையும் இயேசுவன் கூட இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா கீழ்ப்படிவேன், உண்மையாக இருப்பேன், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையா நல்ல பிள்ளையா இருப்பீங்க, இயேசுப்பா பிள்ளையா இருப்பீங்க. ஓகேயா, இன்னொரு சம் எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டுவீங்க? நிறைய பேருக்கு ஓட்ட தெரியுமா, ஒரு சிலருக்கு ஓட்ட தெரியாதானே. ஓகே, சைக்கிள் ஓட்டுறது, அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் நடந்து போவோம். ரைட், நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம், எப்படி போயிட்டு இருந்தாலும் ஒரு நாளில் ஏசப்பா திடீர்னு வருவாங்க. தெரியுமா, அப்படி ஒரு பாட்டு இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, ட்ரெயினில் போகிற மாதிரி, சைக்கிளில் போகிற மாதிரி, லெஃப்ட் ரைட்னு நடந்து போகிற மாதிரி, எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, ஆக்ஷனை கற்றுக்கொள்ளணும். நாம ரெண்டு தடவை இந்த பாட்டை பாடுவோம், ஆக்ஷன் செய்வோம், முதல்ல லேர்ன் பண்ணோம், அதுக்கப்புறம் நல்லா செய்யணும். செய்வோம். ரொம்ப பிடிச்சிருந்ததா, நல்லா இருந்ததா? ஜாலி ஜாலி பரலோகம் நீங்க பாடுனீங்க. உண்மையிலே பரலோகம் ரொம்ப ஜாலியான இடம், தெரியுமா? ஓகே, இந்த பாட்டை நம்ம மறுபடியும் செய்யலாமா? கம் ஆன், ட்ரெயினுக்கு அப்படியே ரெடி ஆயிருங்க, சைக்கிள்ல போறதுக்கு ரெடி ஆயிருங்க, சிலர் லெஃப்ட் ரைட் போறதுக்கு ரெடி ஆயிருங்க, சேர்ந்து செய்யுங்க பாப்போம். Mm-hmm.
ட்ரெயினில் சென்றாலும் ஏ கினி 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 சைக்கிளில் சென்றாலும் பஸ்ஸில் சென்றாலும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நடந்து சென்றாலும் எத்தனை பேர் இயேசுனுடைய வருகையில் பறந்து போவீங்க? எத்தனை பேருக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இயேசப்பா வந்தாங்கன்னா நிச்சயம் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன்? எத்தனை பேருக்கு உண்மையா தைரியமா கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? நீங்க இயேசப்பா பிள்ளையா இருந்தா தான் இயேசப்பா வரும்போது பறந்து போக முடியும். இயேசப்பா பிள்ளையா இல்லை, கீழ்ப்படியில பொய் சொல்றீங்க, சண்டை போடுறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க, மொபைலில் தேவையில்லாதெல்லாம் பார்க்குறீங்க, அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, இப்படியெல்லாம் இருந்தால் பரலோகம் போக முடியாது, நரகம்தான் கிடைக்கும். அதனால் எச்சரிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசப்பா எப்போ வேணாலும் வரலாம். நம்ம இயேசப்பா பிள்ளையாக இருந்தால் அப்படி அப்படி சொடக்கூடுறதுக்குள்ளே நம்மெல்லாம் பறந்து எங்கே போயிடுவோம்? இயேசப்பா கூட பரலோகத்துக்கு போவோம். சூப்பரான பாட்டு, அங்கே போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ யார் வர போறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் வர போறா? பிரைஸ்லேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிராஃப்ட் செய்ய போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நம்மளுக்கு தேவையான விஷயம் ரெட் கலர் பெயிண்ட், க்ளூ, ஏதாச்சும் ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். Pencil, scale, brush, scissors, ரெண்டு A4 size color paper, அதுக்கப்புறம் ஒரு A4 size white paper. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம கிராஃப்ட்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் A4 சைஸ் ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கரெக்டாக ஆஃபாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம அதை வச்சிடலாம். இப்போ நம்ம ரெட் கலர் பேப்பரை எடுத்துக்கலாம். ஏழும் பென்சிலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதையும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து 1 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் போட்டு வச்சுட்டு அந்த டாட்டில் ஒரு லைன் வரையணும். இப்போ நம்ம சிசர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சிசர்ஸ் எடுத்து கரெக்டாக கட் பண்ணணும். ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது இல்ல, அதை வச்சுட்டு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேலும் பென்சில் எடுத்துட்டு 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் போட்டு அங்கே ஒரு லைன் வரையணும். அதே மாதிரி கீழே பண்ணிருக்கணும். இப்போ நம்ம மேலே உள்ளது கரெக்டாக அழகாக பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே உள்ளது பெயிண்ட் பண்ணும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. பென்சிலையும் எடுத்துட்டு நடுவில் ஹார்ட் வரைக்கும் Thank you.
ஹார்ட்ல பாதிய வரையிடுங்க இப்போ நம்ம சிசர்ஸ் எடுக்கலாம் சிசர்ஸ் எடுத்து நடுவுல உள்ளது மட்டும் வெட்டணும் மீதி இருக்கிற கீழையும் மேலையும் வெட்டணும் இப்போ நீங்க கட் பண்ணனும்னே இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ நம்ம ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் இங்க இருக்குறத இப்படி இப்படி இருக்குறத அந்த பாதிய இருக்குறதுல நல்லா மடிச்சு விட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் அப்படியே இங்கேயும் பண்ணணும் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் இப்படி எடுத்துட்டு இங்க இருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல்ட் பண்ணினா இப்படி கிடைக்கும் அதுக்கு அப்புறம் இப்படி எடுத்துட்டு நல்லா மடிச்சு விட்டுறோம் மடிச்சு விட்டீங்களா இப்போ நம்ம பென்சில் எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த எட்ஜஸ் மார்க் பண்ணிக்கலாம் அவுட்லைனை வரையணும் இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ நம்ம இன்னொரு ரெட் கலர் ஷீட் எடுத்துட்டு ஆஃபா மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குட்டி ஹார்ட்ல ஒரு ஆஃபா அவுட்லைன் வரையணும் இன்னொரு ஹார்ட் கொஞ்சம் பெருசா வந்துட்டு கட் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு ஹார்ட் கட் பண்ணோம்ல இப்படி கட் பண்ணா இப்படி வரும் அதுக்கு அப்புறம் நீங்க glue எடுத்துக்கோங்க glue எடுத்துட்டு ஒயிட் கலர் ஏ4 ஷீட் பேப்பர்ல இருக்குல்ல அதை எடுத்துட்டு நம்ம இந்த ஹார்ட்ட glue பண்ணுங்க இந்த ஹார்ட்ட ஒட்ட போறோம் கரெக்ட்டா சென்டர்ல ஒட்டணும் அதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சைஸ் ஹார்ட் இருக்குதுல அதையும் glue பண்ணோம் நம்ம பாதியில முடிச்சிட்டோம் இப்போ நம்ம A4 சைஸ் பேப்பர்ல நம்ம இது பண்ணோம்ல அத நல்லா திருப்பி மடிச்சிட்டு நம்ம இதுல இதுக்குள்ள விட்ட போறோம் ரெண்டு பக்கமும் glue பண்ணிக்கறோம் glue பண்ணிட்டு சென்டர்ல ஸ்டிக் பண்ணோம் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைடும் glue பண்ணிக்கறோம் ஹார்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க அங்கங்க ஸ்டார்ஸ் இல்லட ஹார்ட் போட்டுக்கலாம்
படி நீங்க என்ன வேணாலும் டிரா பண்ணிக்கலாம். நான் இந்த பேட்டர்ன் டைப்ல டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணாம நான் நமக்கு ஒரு அழகான கிரீட்டிங் கார்டு கிடைக்கும். இப்போ நம்ம தரக்கும் போது அந்த ஹார்ட் வந்து ஓபன் ஆகற மாதிரி வரும். க்ளோஸ் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆயிடும். நல்லா இருக்குதா? நான் இதே மாதிரி ஒரு கிரீட்டிங் கார்டு செஞ்சு கொடுத்தேன். இத பார்த்து எங்க மம்மி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இத ஓபன் பண்ணும்போது அந்த ஹார்ட் ஓபன் பண்ற மாதிரி, இது க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட் க்ளோஸ் பண்ற மாதிரி. நான் இதுல என்ன எழுதுனேனா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஐ லவ் யூ மம்மி னு எழுதுனேன். இதே மாதிரி நீங்க உங்க டாடி மம்மிக்கு இல்லட்டா உங்க பிரதர் சிஸ்டருக்கு கொடுக்கலாம். நீங்க கடையில போய் வாங்கி ஏதாச்சும் கொடுக்கற விட நீங்க சிம்பிளா திங்ஸ் வச்சு நீங்க உங்க கையால சிம்பிளா செய்யறத உங்க பெற்றோரை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். பைபிள்ல பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படிங்கன்னு இருக்குது. அதே மாதிரியே கீழ்படியணும், அதே நேரத்துல உங்க பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும். நல்லா இருக்குதா? பாய். ச்சே, அழகா ஒரு கிரீட்டிங் கார்டு செய்யறத லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நீங்க செஞ்சீங்களா? செஞ்சிருக்க மாட்டீங்களே, பார்த்துட்டே இருந்திருப்பீங்களே. எங்களுக்கு தெரியாதா? நீங்க மறுபடியும் மறுபடியும் இந்த சண்டே ஸ்கூல்ல திரும்ப பார்த்து அழகா அந்த கிராஃப்ட் ஒர்க்கை செய்து ஒரு அழகான கிரீட்டிங் கார்டு செஞ்சு அதை நீங்கள் என்ன எழுதுறீங்க நான் பார்க்க போகிறேன். உங்கள் மம்மிக்காக இருக்கலாம், உங்கள் டேடிக்காக இருக்கலாம், உங்கள் பிரதருக்காக இல்லை சிஸ்டருக்காக, உங்கள் ஃப்ரெண்டுக்காக அதில் ஏதாகிலும் அழகாக டிசைன் பண்ணி எழுதி நீங்கள் அனுப்பணும். பார்க்கலாமா? நீங்கள் எப்படி அனுப்புறீங்கன்னு நான் பார்க்குறேன். வெரி குட். இப்போ நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே போகிறோம். வரப்போகிறாங்க யாரு? உங்கள் டீச்சர். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், இன்னைக்கு இந்த இஎல்ஏஜி சண்டே ஸ்கூல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், எல்லாம் ஸ்டோரி கேட்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்கலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன ஸ்டோரி கேட்டோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட் குட்டீஸ், சவுலின் மரணம். சவுல் ராஜா எப்படி இறந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சவுல் ராஜா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டோரியில பாக்கலாம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா, ஆலயமே தாவீதின் வாஞ்சை. ஓகே குட்டீஸ், இப்ப வந்து சவுல் ராஜா இறந்ததுக்கு அப்புறம் சவுலோட பொசிஷன்ல வந்து தாவீது வந்து ராஜாவாகுறாரு. தாவீது ராஜா ஆகும்போது அவருக்கு வந்து 30 வயசு. அவர் வந்து 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ரூல் பண்றாரு. தாவீது வந்து ராஜாவா இருக்கும் போது நிறைய யுத்தங்கள் வந்தது. ஆனா எல்லா யுத்தத்திலயும் தாவீது ராஜா வந்து வின் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பாதுகாத்தாரு. இந்த மாதிரி ஒரு சமயம் நடந்த யுத்தத்துல என்னாச்சு அப்படின்னா, தேவனுடைய பெட்டி வந்து அமினதாப் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுல வந்து வச்சிருந்தாங்க. தேவனுடைய பெட்டி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தேவனுடைய பெட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ரொம்ப பரிசுத்தமானது. அது வந்து ஆசாரியர்கள் தவிர வேற யாருமே தொடக்கூடாது. அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மன்னா, 10 கட்டளைகள், ஆரோனின் துளிர்த்தக்கோள், இது மூணுமே அந்த தேவனுடைய பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த பெட்டி வந்து கேருபீன்கள் மத்தியில இருக்க வேண்டியது. ஆனா ஒரு தனி மனிதனோட வீட்டுல இருக்குதே அப்படிங்கறக்காக தாவீது ராஜா வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதை எப்படியாவது கொண்டு வந்து அவரோட கூடாரத்துல வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து முயற்சி பண்ணுவாரு. அதனால அவரு இஸ்ரவேல் ஜனங்கள்ல 30,000 பேர்த்த அவரோட கூட்டிட்டு அமினதாப் வீட்டுக்கு போவாங்க. அமினதாப் வீட்டுக்கு போய் அங்க இருக்க தேவனுடைய பெட்டிய ஒரு புது ரதத்தின் மேல ஏத்தி அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அந்த ரதத்தை நடத்திட்டு வந்த ரெண்டு பேர் பேர் என்னன்னா, ஊசா, அகியோ, இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ரதத்தை வந்து நடத்திட்டு வருவாங்க. இந்த ரதத்தை, இந்த தேவனுடைய பெட்டிய ரதத்தின் மேல ஏத்தி அவங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது எல்லா ஜனங்களும் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிட்டு அந்த தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த ஜனங்களோட சேர்ந்து தாவீது ராஜாவும் நல்லா நடனம் பண்ணி தேவனை துதிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நாகோனின் களம் இருக்கிற இடம் வந்தோன்னா திடீர்னு மாடு வந்து மிரண்டுருச்சு. அதனால அந்த ரதத்தின் மேல இந்த பெட்டி வந்து அசைஞ்சிருச்சு. அந்த பெட்டி கீழே விழக்கூடாது அப்படிங்கறக்காக
ஊசா இருக்கார் இல்லையா ரதத்தை நடத்திட்டு வந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா அந்த ஊசா என்ன பண்ணாருன்னா அவரோட கையை நீட்டி அந்த ரதத்தை புடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா தேவனுடைய கோபம் ஊசா மேல வந்து ஊசாவை தேவன் அடிச்சதுனால ஊசா அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு எதுக்காக தேவன் ஊசாவை அடிக்கணும் குட்டீஸ் ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தவிர வேற யாருமே தொடக்கூடாது இல்லையா ஊசா வந்து ஆசாரியரே கிடையாது ஆனா அவரு தொட்டதுனால தேவன் வந்து ஊசாவா அடிச்சாங்க அதனால ஊசா வந்து இறந்து போயிட்டாங்க ஊசா இறந்ததை பார்த்த தாவீது ராஜாக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு இந்த தேவனுடைய பெட்டிய நம்ம எப்படி நம்ம கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஓபேத்தேதோம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட வீட்டுல கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வந்து வச்சுட்டாங்க தேவனுடைய பெட்டி இப்ப ஓபேத்தேதோமோட வீட்டுலதான் 3 மாசத்துக்கு இருந்தது தேவனுடைய பெட்டி ஓபேத்தேதோமோட வீட்டுல இருக்கும்போது தேவன் வந்து ஓபேத்தேதோம் வந்து ரொம்ப ஆசீர்வதிச்சாங்க இத கேள்விப்பட்ட தாவீது ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா மறுபடியும் அந்த பெட்டிய அவரோட கூடாரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக மறுபடியும் அவரு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாரு இந்த டைம் அவர் வந்து எல்லா ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாத்தையுமே பரிசுத்தப்படுத்தி ரொம்ப ப்ராப்பரா அந்த பெட்டியை வந்து எடுத்துட்டு போய் அவரோட கூடாரத்து திரைகள் நடுவுல வந்து வச்சாங்க இப்ப தாவீது ராஜா வந்து யோசிக்கிறாரு என்ன அப்படின்னா நாம வந்து இவ்வளவு வசதியா கேதுரு மரங்களால் ஆன வீட்டுல வந்து இருக்கோம் ஆனா தேவனுடைய பெட்டி வந்து ஒரு சாதாரண கூடாரத்துக்குள்ள இருக்கு இது வந்து தாவீது ராஜானால ஒத்துக்க முடியல அதனால என்ன பண்ணாருன்னா தேவனுடைய பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு தாவீது ராஜாக்கு ஒரு ஆசை வந்தது அவர் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது யார் வந்தாங்க அப்படின்னா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து வந்தாரு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து வந்தோடனே தாவீது ராஜா வந்து நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொன்னாரு என்ன அப்படின்னா எனக்கு வந்து தேவனுடைய பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசையா இருக்குது அப்படின்னு தாவீது ராஜா வந்து சொல்றாங்க நாத்தன் தீர்க்கதரிசியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாத்தன் தீர்க்கதரிசி அங்கிருந்து போயிடுறாங்க அந்த நாள் நைட் என்ன நடக்குது அப்படின்னா தேவன் வந்து நாத்தன் தீர்க்கதரிசிட்ட பேசினாங்க என்ன பேசினாங்க அப்படின்னா தாவீது ராஜா வந்து ஆலயம் கட்ட வேண்டாம் ஏன்னா அவர் வந்து நிறைய யுத்தத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா யுத்தத்துக்கு போனா நிறைய பேர்த்த கொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா அதனால தாவீது ராஜா வந்து நிறைய ரத்தம் சிந்திட்டாரு அதனால அவரு ஆலயம் கட்ட வேண்டாம் அவருடைய மகன் சாலமோன் வந்து ஆலயம் கட்டுவாரு அப்படின்னு நாத்தான் தீர்க்கதரிசிட்ட தேவன் வந்து சொன்னாங்க உடனே நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில தாவீது ராஜாவை பார்க்க போய் தேவன் சொன்னதை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீ ஆலயம் கட்ட வேண்டாம் உன்னுடைய மகன் சாலமோன் வந்து ஆலயம் கட்டுவாரு அப்படின்னு தேவன் சொன்னதா தாவீது ராஜா கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னாங்க தாவீது ராஜா இது கேட்டோன்னா அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அது தேவனுடைய கட்டளை இல்லையா அதுக்கு கீழ்படியும் இல்லையா அதனால தாவீது ராஜாவும் ஓகே நான் ஆலயம் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சாலமோன் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அன்னையில இருந்து அவர் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாரு ஒர்ணானின் களம் அப்படிங்கிற ஒரு இடத்த அந்த ஆலயம் கட்டுறதுக்காக அவர் சூஸ் பண்ணிட்டு வெள்ளி நிறைய வெள்ளி பொன் அப்புறம் வெங்கலம் இரும்பு கேதுரு மரங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாத்தையுமே அன்னையில இருந்து தாவீது ராஜா வந்து சேர்த்து வச்சாங்க பாத்தீங்களா குட்டீஸ் தாவீது ராஜாக்கு தேவன் மேல இருந்த அன்பும் ஆலயத்தின் மேல இருந்த அன்பும் அளவிட முடியாதது இல்லையா தாவீது ராஜா வந்து தேவனையும் அதிகமா நேசிச்சாங்க அவரோட ஆலயத்தையும் அதிகமா நேசிச்சாங்க அது மாதிரிதான் குட்டீஸ் நாமளும் தேவனையும் அதிகமா நேசிக்கணும் தேவனுடைய ஆலயத்தின் மேலயும் நம்ம வாஞ்சியா இருக்கணும் அது மட்டும் இல்ல தேவனுடைய ஆலயத்தை நம்ம கனம் பண்ண கத்துக்கணும் கனம் பண்றதுன்னா நம்ம சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரமும் போகும்போது கரெக்டான டைமுக்கு சர்ச்ல இருக்கணும் அது மட்டும் இல்ல தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்ம அங்கங்க வேடிக்கை பாக்குறது எந்திரிச்சு போறது அதுக்கப்புறம் ஏதாவது விளையாண்டுட்டு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது குட்டீஸ் இந்த மாதிரி இருந்தோம்னா அது நம்ம தேவனுடைய சமூகத்தை வந்து கனவீனம் பண்றதா இருக்கும் ஊசா வந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி துணிகரமா நடந்ததுனால தானே தேவன் வந்து ஊசாவை அடிச்சாங்க அது மாதிரி தேவனுடைய சமூகத்துல நமக்கு என்னைக்குமே துணிகரம் இருக்கவே கூடாது குட்டீஸ் தேவனுடைய சமூகத்தை நாமளும் கனம் பண்ணி வாழ கத்துக்கணும் அது மட்டும் இல்ல நீங்க தேவனுடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் வந்து உங்களை உயர்த்தி வைப்பாங்க குட்டீஸ் ஓகே குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியில இருந்து ஒரு 4 questions கேக்குறேன்
ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா தாவீதின் வாஞ்சை என்ன? தாவீதின் வாஞ்சை என்ன? செகண்ட் क्वेश्चन கர்த்தருடைய பெட்டியை தொட்டு மரித்து போனது யார்? கர்த்தருடைய பெட்டியை தொட்டு மரித்து போனது யார்? தேர்ட் क्वेश्चन தாவீதினுடைய மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னது யார்? இன்னொரு வாட்டி சொல்றேன், தாவீதுடைய மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னது யார்? फोर्थ क्वेश्चन கர்த்தருடைய பெட்டி எங்க இருந்தது? கர்த்தருடைய பெட்டி எங்க இருந்தது? ஓகே குட்டீஸ், இப்போ நாம மனப்பாட வசனம் படிக்கலாம். குட்டீஸ், இந்த வாரம் மனப்பாட வசனம் என்ன அப்படினா, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். சங்கீதம் 27:4. இன்னொரு வாட்டி அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். சங்கீதம் 27:4. இன்னொரு வாட்டி குட்டீஸ், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். சங்கீதம் 27:4. குட்டீஸ், இன்னைக்கு நாம படிச்ச மனப்பாட வசனத்தை நீங்க சொல்லி வீடியோ எடுத்து நம்ம சர்ச் வாட்ஸ்அப் நம்பர் குரூப்புக்கு இல்லனா உங்க டீச் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. இப்போ நாம பிரேயர் பண்ணலாம். குட்டீஸ், இப்போ நாம பிரேயர் பண்ண போறோம். எல்லாரும் நீல் ரன் பண்ணிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, கண்ண முடிக்கோங்க. நாம இப்ப பிரேயர் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேலையை எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக்கி தந்த உங்களுடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க ஆசீர்வாதிங்க ஏசப்பா. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக தகப்பனே, பா தாவீது ராஜாவை போல ஏசப்பா உண்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குட்டீஸும் ஆண்டவரே அவங்க வளரும் போது ஆண்டவருடைய ஆலயத்தை கனம் பண்ணி வாழ கர்த்தாவே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு கேட்ட வசனங்கள் ஆண்டவரே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாக ஆண்டவரே அவைகள் ஆண்டவரே 60, 30, 100 ஆண்டவரே மிகுந்த பலனை ஆண்டவரே வருகிற நாட்களை கொடுக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகலத்தையும் உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். குட்டீஸ், இன்னைக்கு சண்டே ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருந்திருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோடையும் நியூ சாங்ஸோடையும் நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். அன்டில் தென், பாய் குட்டீஸ். சண்டே மெமரிஸ் உங்க சத்துருக்களை செய்யுங்க, உங்களை சத்துக்கிறவர்களை ஆசிர்வதிங்க. மத்தையும் 5:44. தேங்க்யூ. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள். மத்தையும் 5:44. தேங்க்யூ. உங்க சத்துருக்களை செய்யுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள். மத்தையும் 5:44. Praise the Lord. Today's memory words. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. Thank you. Praise the Lord. மனப்பாட வசனம். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. ஆமென். Praise the Lord. மனப்பாட வசனம். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. ஆமென். சண்டே மெமரிஸ். உங்கள் ஆசீர்வதிகள். மத்தேயு 5:44. தேங்க்யூ. Praise the Lord. Today's memory words. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. தேங்க்யூ. Praise the Lord. இன்றைய மனன வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. தேங்க்யூ.
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. Praise Lord, today memory verse. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. Thank you. Praise the Lord, today's memory verse. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. Thank you. Praise the Lord, இந்த அம்மன் பரவசனம். உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். இது மத்தேயு 5:44. Praise the Lord, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபித்தவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. Thank you. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். மத்தேயு 5:44. Thank you. Praise the Lord, உங்கள் மனப்பாடாசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். மத்தேயு 5:44. Thank you.